இன்று வன்னியகுல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்லாவரத்தில் மிக சிறப்பாக துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த மகளிரும் ஆன்மீக பெரியவர்களும் இன்று வந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆதிக்குடி என்று சொல்லக்கூடிய தமிழ்குடியில பாத்தீங்கன்னா வலிமையான நிலத்தில் பிறந்த வன்னியகுல சத்திரியர்களை பற்றிய ஒரு ஆன்மீக மாநாடு இங்க நடந்திருக்கிறது. ஆனால் வலிமையான நிலைமையில் இருக்கிறார்களா என்பதுதான் இன்று கேள்விக்குறியாக இருப்பதால் இப்படிப்பட்ட மாநாடுகள் அவசியம். இளம் தலைமுறையினருக்கு நம்மளுடைய முன்னோர்களின் பெருமைகளை எடுத்து சொல்வதற்காகவும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட மாநாடுகள் நடைபெறுகின்றன. எல்லோரையும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரையும் தாழ்த்துவதற்காகவோ மற்றவர்களை மட்டமாக பேசுவதற்காகவோ இந்த மாநாடு நடத்தப்படவில்லை. எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஒரு நல்ல குணத்தை பெற்று நல்ல வலிமையான ஒரு நிலைமையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரையும் இங்கு வரவேற்று எல்லோரும் அன்பாக பழகி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல வட நாட்டிலிருந்தும் வட மாநிலத்திலிருந்தும் மிகப்பெரிய ஆன்மீக பெரியவர்கள்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பாத்தீங்கன்னா காலையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் அத்தனை பெண்களும் அந்த சேர சோழ பாண்டிய பல்லவ குலத்தில் தோன்றிய வன்னிய மரபினர் எல்லாம் வந்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநாடு வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒற்றுமையுடன் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை வேண்டுகோள். அது ஆன்மீக மாநாடு வன்னியகுல சத்திரியர்கள் முதல் ஆன்மீக மாநாடு மனமாற எல்லோரும் வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.